பாருங்கம் தமிழ் இன்னைக்கு வந்து எங்க ஜூலை 4th அதாவது இன்டிபெண்டன்ஸ் டே நீங்க வந்து ஜூலை 4th வந்து இந்த வாட்டி ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு அதனால செம்ம எல்லாரும் ஜாலியா எக்ஸைட்டடா இருக்காங்க அதுவும் நம்ம வந்து ஜூலை 4th இன்டிபெண்டன்ஸ் டேனாலே கிரில்லிங் தான் மெயினா அதாவது பார்பிக்யூ பண்ணுவோம் அப்புறம் வந்து இங்க ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கு ஃபயர் ஒர்க்ஸும் வந்து இங்க ரொம்ப ஃபேமஸ் நம்ம ஊர்ல எப்படி வந்து பெரிய கடை போட்டு பட்டாசு வைப்போமோ அந்த மாதிரி இந்த ஊர்ல வந்து பெருசா டென்ட் போட்டு நிறைய பட்டாசு வச்சிருந்தாங்க அதுல வந்து கொஞ்சம் பட்டாசு வந்து விஷ்ணுக்கு எதெல்லாம் உனக்கு வந்து பயம் இல்லாம வெடிப்பானோ அந்த மாதிரி வாங்கி வச்சிருக்கோம் சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்பிக்யூ கிரில் வந்து நம்ம வாங்கியிருக்கோம் இந்த வருஷம் சோ அதை வந்து ஓபன் பண்ணி பார்ப்போம் எப்பயுமே ஜூலை 4th இண்டிபெண்டன்ஸ் டே ஆயிடுச்சுன்னா நாங்கள் வந்து வெளியே போயிடுவோம் எங்கே போவோம்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான இந்த மேஜர் சிட்டிஸ்லலாம் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் எக்ஸிபிட் நடக்கும் ஸோ அதுக்கு தான் போவோம் நாங்கள் இருக்கிறது ரேலேன்றதுனால பக்கத்துலேயே நாங்கள் வந்து ரேலே டவுன் டவுனுக்கு போயிட்டு அங்கே வந்து ஒரு ஸ்ட்ரீட் அலோகேட் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்ட்ரீட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஒர்க்ஸ் எக்ஸிபிட் வந்து நல்லாவே தெரியும் அதாவது நம்ம ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து ஃபுல்லாக வந்து பொழுது சாயறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல குட்டியாக வந்து ஃபுட் ட்ரக்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க குட்டி குட்டியாக சோளம் வேக வச்சு கொடுக்குறது அந்த மாதிரி நிறைய கடைங்க போட்டு வச்சுருப்பாங்க ப்ளஸ் வந்து குட்டியாக ஷோஸ் நடக்கும் ஈவெண்ட்ஸ் நடக்கும் குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய கேம்ஸ் வச்சுருப்பாங்க குட்டியில் ஆட்டணும் அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஜம்ப் பண்ணுறதுக்கு ட்ராம்புலின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருப்பாங்க அதுவும் இல்லாமல் வந்து தர்பூசணி கடை இந்த கடை அந்த கடைன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஜகஜோதியாக இருக்கும் அந்த மாதிரி வந்து பொழுது சாயறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா வந்து இன்னும் கூட்டம் அதிகமாகிட்டே தான் போகும் நைட் ஆக ஆக நைட்டு ஆயிடுச்சுன்னா அதாவது இருட்டிடுச்சுனாலே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கடைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடும் ஆட்கள் வந்து முக்கியமான மெயினான ஸ்ட்ரீட்டுக்கு வந்துடுவாங்க ஸோ அந்த தெருவுக்கு வந்த உடனே எல்லாருமே வந்து அங்கே வந்து நம்ம செட்டில் ஆகிடணும் ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஃபயர் ஒர்க்ஸும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஃபயர் ஒர்க்ஸ் எக்ஸிபிட்னா வானவேடிக்கை தான் ஸோ அந்த இடத்துல நாங்கள் எல்லாருமே அந்த தெருவில் செட்டில் ஆன அப்புறமா வந்து வானவேடிக்கை வந்து கம்ப்ளீட்டாக ஆரம்பிச்சிருவாங்க அது வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் விடாமல் வந்து அந்த வானவேடிக்கை நடந்துகிட்டே தான் இருக்கும் இப்போ நம்மளுடைய பார்பிக்யூ கிரில் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இது ஏன் வந்து நம்ம இங்கே வீட்டில் வந்து செட் பண்ணிட்டுருக்கோம் அவங்க செட் பண்ணி தர மாட்டாங்களான்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செட் பண்ணி தர மாட்டாங்க யூஸ்வலாக மோஸ்ட்டாக எந்த ஐட்டம்ஸ் நம்ம கடையில் வாங்கினாலும் வீட்டில் வந்து அசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த ஊரில் எந்த பொருளை எடுத்தாலும் அதை வந்து எந்த அளவுக்கு சின்னதாக பேக்கேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக பேக்கேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம வீட்டுக்கு வந்து அதை அசம்பிள் பண்ணி அதை பெருசு பண்ணிக்கலாம் டேபிள் சேர் சோஃபா பெட் எதுவாக இருந்தாலும் அப்படி தீபாவளிக்கு எப்படி நம்ம ஊரில் பட்டாசு கடை போடுவோமோ அந்த மாதிரி இந்த ஊரில் ஜூலை 4th இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து இங்கே ஒரு பட்டாசு கடை வந்து போட்டுருவாங்க யூஸ்வலாக ஸோ இது வந்து TNT ஃபயர்வொர்க்ஸ் தான் இவங்க கடை ஸோ இந்த இடத்துல வந்து நாங்கள் இப்போ இண்டிபெண்டன்ஸ் டேக்கு மட்டும் வாங்கலை யூஸ்வலாக வந்து நாங்கள் வந்து தீபாவளிக்கும் சேர்த்து தான் வாங்குவோம் பட் இந்த வாட்டி ரொம்ப ப்ரைஸ்லாம் அதிகமாக இருக்குது ரேட்லாம் ஸோ அதனால் இப்போதைக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் வாங்கிக்கலாம் தீபாவளிக்கு மேபி கிட்டத்தில் வந்து இந்த மாதிரி TNT ஒரு பட்டாசு கடை வந்து வேறு இடத்துல போடுவாங்க அதாவது வந்து இந்தியர்கள் அதிகமாக வசிக்கிற இடத்துல வந்து அவங்க இதுக்குன்னே போடுவாங்க வியாபாரம் ஆகும்னு சொல்லிட்டு ஸோ அந்த இடத்துல நம்ம தேடி கண்டுபிடிச்சி மேபி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நம்ம வீட்டில் இருந்து தீபாவளிக்கு பட்டாசு வேணும்னா கண்டிப்பாக அவ்வளோ தூரம் போய் தான் ஆகணும் பட் இந்த வாட்டி கொஞ்சம் மட்டும் வாங்கிக்கலாம் பட்டாசுங்கள்லாம் விஷ்ணு ஏஜுக்கு வெடிக்கிற மாதிரி தான் இருக்குது முக்கியமாக வந்து புஸ்வானம் வச்சுருக்காங்க சுறுசுறு கம்பி வச்சுருக்காங்க இந்த பாம்பு பத்தாப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி குட்டி ஐட்டம்ஸ் தான் இங்கே இப்போதைக்கே இருக்குது நம்ம இந்த வாட்டி கொஞ்சம் பட்டாசு தான் வாங்கியிருக்கோம் இது வந்து நம்ம ஊர் புஸ்வானம் மாதிரி இது வந்து இதில் வந்து நெருப்பு பற்ற வச்சுட்டு கீழே வச்சா இந்த கலரில் வந்து அது வந்து புகையும் அப்புறம் இது வந்து நம்ம ஊர் சுறுசுறு கம்பி குட்டி விஷ்ணுக்கு அப்புறம் இதுவும் புஸ்வானம் தான் அப்புறம் இதெல்லாம் வந்து பாப்பெட்ஸ் அப்படியே வந்து கீழே பட்டுன்னு போட்டால் அது வெடிக்கும் குட்டியா அப்புறம் இதுவும் ஸ்மோக் பால்ஸ் தான் இது எப்படி இதுல பத்த வச்சுட்டு நம்ம கீழே வச்சுட்டோம்னா கலர் அந்த இந்த கலர்ல வந்து அப்படியே புகையும் இது பெரிய சுறுசுறு கம்பி இது வந்து கொஞ்சம் லாங்க ஸ்பார்க்கிள் ஆகுறது ஸோ இது மட்டும் விஷ்ணுக்கு வாங்கியிருக்கோம் இந்த வருஷம் பார்ப்போம் இப்போ சாயங்காலம் ஒரு 6:30 போல ஆயிடுச்சு இப்போ வந்து கிரில்லிங் பண்ணலாம் நம்ம ஊர்ல எப்படி அடுப்பு கறி போடுவோமோ அதே மாதிரி இங்க சார்கோல் தான் அதுல வந்து நாங்க போட்டாச்சு கொஞ்சம் நெருப்பு பத்த வச்சுட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு அப்புறமா மேல அந்த கம்பிங்களை வச்சுட்டு நம்ம கிரில் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு பார்பிக்யூ கிரில் குட்டியா நம்ம வீட்டுக்குன்னு வாங்கிட்டதுனால அடுத்த வாட்டி நம்ம எங்கேயாவது கேம்ப் வெளியே போனாலும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு சிக்கனும் கொஞ்சம் மீனும் மேரினேட் பண்ணது மட்டும் போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் இது லேட் ஆகும் தான் நினைச்சேன் பட் ஆனா வந்து சீக்கிரமாவே வந்து வேகுது சிக்கனும் ஃபிஷ்ஷும் வச்சு வந்து ஒரு 7-8 நிமிஷம் தான் ஆயிருக்கும் ஒரு சைடு அழகாக வெந்துருச்சு ஸோ அதை மட்டும் திருப்பி போட்டுக்கலாம் இது லேட் ஆகும் தான் நினைச்சேன் இந்த மாதிரி கிரில்லு யூஸ்வலாக வந்து கேஸில் வந்து கிரில் பண்ணுவாங்க வெளியிலேயே வந்து அது வந்து சீக்கிரமா ஆயிடும் பட் இது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் தான் நினைச்சேன் பட் ஆனா வந்து சீக்கிரமாவே ஆகுது நல்லா டேஸ்டாவும் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சூட்லயே வந்து பட்டரும் கார்லிக்கும் ஒரு பேன்ல வச்சிருக்கு அது அப்படியே உருகிடுச்சுன்னா அது வந்து நம்ம சிக்கன்ல பிரஷ் பண்ணிக்கலாம் கறி வந்து ஒரு பாதியில தான் வச்சிருக்கோம் இன்னொரு பாதியில வைக்கல அது ஏன்னா வந்து அந்த சைடு மீன் வச்சிருக்கோம் மீனுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அடுப்பு கறி போட்டு அது தீஞ்சிட போது சீக்கிரம் வெந்துடும் இல்லையா ஸோ அதனால அது கம்மியா போட்டிருந்தோம் அந்த இடத்துல
சோ இப்ப திருப்பி போடுறதுக்கு மட்டும் நம்ம அடுப்பு கறி இருக்கிற பக்கமா போட்டாச்சு இப்ப வந்து சோளம் வெச்சிருக்கோம் சோளம் வந்து தான் எனக்கு வந்து இந்த சுட்டு சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை இது அந்த டைம் வந்தாச்சு சுட்டு சாப்பிட்டு தான் பாப்போம் இன்னைக்கு பட்டரும் கார்லிக்கும் உருக்கணும் இல்லையா ஸோ அதை வந்து நம்ம அடிக்கடி ப்ரஷ் பண்ணிகிட்டே தான் இருந்தோம் பட் ஆனால் வந்து அது வீடியோவில் காமிக்க முடியலனால அது ப்ரஷ் பண்ணிகிட்டே இருந்ததுனால சிக்கனும் சரி நல்லா கார்னும் சரி நல்ல கலர் வந்திருக்கு இப்போ கொஞ்சம் மிளகும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ மிளகும் ஆட் பண்ணி அந்த சிக்கன்லேயும் இந்த காய்களில் வந்து காய்ங்க போட்ட ஸ்கியூவர்ஸ்லேயும் தடவி அதை சாப்பிட்டதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல்கா வந்து இதில் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு பேனில் வந்து இந்த சைடு ஒரு செகண்ட் ஒரு 2 seconds அந்த சைடு ஒரு 2 seconds வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் போட்டோம் இதில் போட்டவுடனே லைட்டாக தான் பஃப்அப் ஆச்சு திருப்பி போட்டவுடனே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டவுடனே நல்லாவே பஃப்அப் ஆச்சு பட் ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருந்தது மேபி கொஞ்சம் பட்டர் அதெல்லாம் தேய்ச்சோன்னா கொஞ்சம் சாஃப்டாக வந்திருக்கும் நம்ம ஊரில் எப்படி நெருப்பில் வந்து கறியை சுட்டு சாப்பிடுவோமோ இல்லை சோளத்தை சுட்டு சாப்பிடுவோமோ அதே தான் இப்போ இருட்டிடுச்சு நிறைய இடத்துல நான் சொன்ன மாதிரி நிறைய மெயினான சிட்டிஸில் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் எக்ஸிபிட் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்ம வீட்டில் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் சும்மா இருக்குது இல்லையா ஸோ அதையும் ஆரம்பித்தாச்சு விஷ்ணுக்கு கம்பி பத்தா பண்ணால் ரொம்ப பிடிக்கும் அது 1 மணி நேரம் வச்சுட்டு அதை வந்து சுற்றிட்டு இருந்துன்னு சொன்னால் கூட இதை நல்லா வெடிச்சிட்டு இருப்பான் ஜாலியாக இப்போ வந்து கொஞ்சம் அந்த புகை வரும்னு சொன்னேன் இல்லையா ஒரு பட்டாசு அதில் வந்து வச்சுட்டு வந்திருக்கோம் அது கிரே கலர்னு நினைக்கிறேன் அந்த புகை வந்து அந்த கலர் அவ்வளோவா பார்க்கறதுக்கு நல்லா இல்லை அடுத்து ப்ளூ கலர் வச்சிருக்கோம் இது வந்து செமையா இருந்தது பாக்குறதுக்கு அடுத்தது நல்லா மஞ்சள் கலர் வந்துச்சு வெளிய சத்தம் வந்து மத்த இடத்துல எல்லாம் வெடிக்கிறது நல்லாவே கேக்குது ஸோ இது வந்து நாங்கள் இப்போ ஜூலை 4th இப்போ வந்து ஃபயர் ஒர்க்ஸ் வைக்கிறோம் மற்ற நேரத்துலலாம் இங்கே வைக்கலாமான்னு கேட்டால் அதுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு தான் யூஸ்வலாக வந்து ஃபயர் ஒர்க்ஸ்லாம் பண்ண முடியும் ஸோ இன்னைக்கு ஜூலை 4th பெர்மிஷன்லாம் எதுவுமே தேவையில்லை நம்ம பட்டு பட்டாசு வெடிக்கலாம் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உஸ்வானம் வந்து ஒன்றுமே இல்லை ஒரு 6-7 seconds முடிகிற மாதிரி இருந்தது அப்புறம் பார்த்தா திருப்பி வந்து பர்பிள் கலர் லைட் மாதிரி வந்து படப்படம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் இந்த வருஷத்துக்கான இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் முடிஞ்சாச்சு புன்னகை மட்டுமே நம்ம வாழ்வில் குறைய மருந்து சேர்ந்து பயணிப்போம்